ஆனால் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். எதாக இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கணும்ல பதிலுக்கு. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர், எந்திரிச்சிட்டார். ஏன்னா அவர் இப்படித்தான், மனைவி குரல் கேட்டால் கூட டக்குன்னு எந்திரிச்சிருவார். வீட்டில் வந்திருக்காங்களா பெண்களேன்னு பேச வந்திருக்கார். அப்போ அவங்க வீட்டில் வந்திருக்கணும், அந்த பயம் இருக்கணும்னு போங்க. பெண்களேன்னு மறுத்து பேச வந்திருக்கிறாரு ஜே சி விஜயகுமார். போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே, மற்றும் எண்ணணியில் பேச வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, எதிரணியில் பேச வந்திருக்கும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே குழுமி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அதுக்கு முன்னாண்ட கிறிஸ்டி மேடம் சொன்னாங்க, மைக்கை பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரொஃபஸர் மேடம், ஆமாம், நாங்கள் பார்த்தீங்கன்னா போடியத்தையே இந்த சைடு விட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்திலேயே ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது நாங்கள் தான். ஆண்களேங்கிற வாய்ப்பையே முதல்ல கொடுத்துருக்கோம். ஆமாங்க. அது மட்டும் இல்லை நடுவர்களே, குடும்பம்னா என்னங்கய்யா? குடு கூட்டல் இன்பம். இன்பம் அதாவது குடும்பத்தில் யார் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டு நம்ம தத்துவநாணி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்ணிடம் தான் முதல்ல இருக்காங்க. கல்யாணம் இல்லறத்தில் அடி எடுத்து வைக்கிறப்பவே அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்காங்க. தன்னோட அப்பா அம்மாவை விட்டு, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டு, மற்றும் பழகிய ஃப்ரெண்ட்ஸை விட்டு, சொந்த ஊரையே விட்டு கணவனுக்காக அவனோட ஊரில் வந்து செட்டில் ஆகிறாங்க. ஆனால் ஆண் என்பவன் இப்படி எல்லா விஷயங்களை விட்டு கொடுக்குறானா நடுவர் அவர்களே? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வீட்டோட மாப்பிள்ளைய போகிறோன்னு நினச்சி பாருங்க, இப்படிலாம் பேச மாட்டீங்க. அடுத்தது, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருக்கான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஆண் இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்ல. அதை விட நம்ம ஜேசியில் ஐடி ப்ரோக்ராம் நடக்குது. ஐடி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நம்ம எத்தனை மணிக்கும் போவோம் நடுவரவர்களே? சுமாராக ஒரு 10-11 மணிக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் பெண் என்பவள் ஒரு சிடு சிடு மூஞ்சி வச்சுட்டு, என்னங்க பொழுதுனிக்கு மீட்டிங்கு அது இதுன்னு போயிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, நம்மளால் அடுத்த ஐடி ப்ரோக்ராமுக்கு நிம்மதியாக வர முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்ம ஜேசியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு அமைஞ்ச மனைவிமாருங்க அனைவரும் இன்முகத்தோடு தான் வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கிறனால தான் நம்மளால் ஐடி ப்ரோக்ராமுக்கு வந்து நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு, நம்மளை செல்ஃப் க்ரோயிங் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸும் பண்ணிவிட்டு, பிஸ்னஸ்லேயும் இப்படி ஒரு வெற்றியாளராக நம்ம இருக்கிறோன்னா அதுக்கு பெண் என்பவள் வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினர்களையும் குடும்ப நிர்வாகத்தையும் கவனிச்சுக்கிறனால தான் நம்ம ஒரு வெற்றியாளர்னா இங்கே சுற்றிட்டுருக்கோம் நடுவரவர்களே. அருமை, அருமையாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ பெண் என்பவள் காய்ச்சலில் படுத்துட்டா வீட்டில் என்ன நடக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வீட்டில் ஒரு வேலையும் நடக்காதுங்க, போட்டது போட்டபடியே இருக்கும், சுத்தம் பண்ணியிருக்க மாட்டாங்க, துவைச்சிருக்க மாட்டாங்க, சமையல் நடந்திருக்காது. ஏன்னா ஆணுக்கு தான் சமையல் தெரியாது இல்லைங்களா. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறக்கே ரொம்ப சிரமப்பட்டு ஹோட்டல்லேருந்து டிஃபன் அது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து மேனேஜ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பெண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போவான் என்னென்ன, இந்த பாருமா மாத்திரை வச்சுருக்கேன், கஞ்சி வச்சுருக்கேன், ஹோட்டலேருந்து இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்குமா, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பெண் என்பவள் ஆணுக்கு உடம்பு சரினா கண்டிப்பாக வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தால் லீவ் போட்டு பார்ப்பான். அதை என்னால் அடித்து சொல்ல முடியும் நடுவர்களே. நீங்கள் எல்லாரும் அப்படியே அந்த கருத்துக்கள் ஆழமாக இருக்கலாம், அதுக்காக அப்படியே மெய் மறந்துடக்கூடாது. அவர் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி கைதட்டினா, அவர் சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பதோடு பார்க்குறாரு, நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டேன்றீங்க அப்பா. பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பழைய கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஸோ டச் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஃபோன் வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கணவன் என்பவன், வாமா சரி ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 30-35,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல டீசெண்டான டச் ஸ்க்ரீன் ஃபோன் வாங்கிடுறோம். வாங்கிட்டு அந்த ஃபோனு மனைவிக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நினைப்பில் மனைவி இருப்பாள். ஆனால் அவனோட சிம் கார்டு எடுத்து அந்த ஃபோனில் போட்டுட்டு அவனோட இவளுக்கு வந்து பழைய அவனோட ஆண்ட்ராய்டு சிம் மொபைல் ஃபோனை கொடுத்துருவான். ஆனால் பெண் என்பவள் அந்த ஏமாற்றத்தை கூட தாங்கிட்டு
சண்டை போடாமல் பரவாயில்லைங்க எனக்கு பழைய ஃபோன் இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவ தான் பெண்மணி, நம்ம குடும்ப பெண்மணி. அடுத்தது வீட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க ஆண்கள் என்பவர் ஒரு விளம்பர பிரியர். என்னோடய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் வாங்கி கொடுத்துருக்கேன், ஃபோர் வீலர் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிக்குவாங்க கொஞ்சம் பந்தா பண்ணிவிட்டேன். ஆனால் அதில் ஒரு உள்குத்து இருக்குது நடுவர் அவர்களே, ஆடு வளர்க்குறது அழகு பார்க்குறதுக்கு இல்லைங்க, கோழி வளர்க்குறது கொஞ்சறதுக்கு இல்லை, ரெண்டையுமே வெட்டுறதுக்குதாங்க. எதுக்குன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, குழந்தையை போயிட்டு கராத்தா கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருமா, பரதநாட்டிய கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருமா, ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்துருமா, வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துருமா, அதை வாங்கிட்டு வாமா, இதை வாங்கிட்டு வாமான்னு சொல்கிறதுக்காகத்தான் தன்னோட குடும்ப சுமை வேலையை வீட்டில் எத்தனை டூ வீலர், ரெண்டு டூ வீலர் இருக்கார் வீட்டில், அம்மா கொண்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஆனால் திறந்த மேடையிலே அப்புறவர் ஆகிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு படிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், நின்ன மேடையிலே கட்சி மாறக்கூடிய ஒரே திறமை இருக்குகின்ற ஒரே தலைவன் வண்டு முருகன், வண்டு முருகன் அப்படின்னா. அது மாதிரி திறந்த வெளி மேடையில் பகிரங்கம் அப்போ அவருக்கு ஒரு பத்து செகண்டு கொடுத்துருங்க டைம் சொல்லுங்க பாவம். ஸோ அந்த மாதிரி தன்னோட வீட்டு வேலையை குறைக்கிறதுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கான். அப்புறம் ஜெய்கணேஷ் சார் சொன்னார், என்னமோ எங்களுக்கு அந்த கருவறையை கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் பத்து மாதம் சுமந்திருப்பேன்னு. ஆனால் ஏன் வந்து ஆணுக்கு அதுக்கு கொடுக்கலைன்னா, ஆண் என்பவன் அந்த விஷயத்துக்கு தகுதி இல்லாதவன். ஆமாங்க, நீ அதுக்கு சரிபட மாட்டேன். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண் என்பவள் பொறுமையானவள், அன்பானவள், அரவணைப்பானவள், அந்த மாதிரி ஏகப்பட்ட பொறுமையான சாந்த குண விஷயங்கள் பெண்ணிடத்தில் அடங்கி இருக்கிறனால தான் கடவுளே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கருவறையை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க நடுவர் அவர்களே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு நம்ம பேச வந்திருக்கோம் பட்டிமன்றத்தில் ஒம்பது பேர், ஒம்பது பேர்னால் ஏழு பேர் வந்து ஆண்கள், ரெண்டு பேர் பெண்மணி அப்படின்னு பார்த்தா இதுலேயும் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா நம்ம தான். அப்படின்னா ஏழு பெண்கள் வீட்டில் விட்டு கொடுத்தனால தான் ஏழு ஆண்கள் இங்கே பேச வந்திருக்கோம். நாங்களாவது கொஞ்சம் நஞ்சம், அதாவது எங்கள் அணியில் இருக்கவங்க இல்லற வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சு ஏதோ சின்ன அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கோம் இங்கே. ஆனால் எதுவுமே தெரியாமல் இங்கே பேச வந்திருக்காரு எனதருமை தோழர் இன்சிட்டியில் பிசி சிறராம் திரு மார்டின் அவர்கள். ஆனால் இன்னும் ஒரு வாட்டி கூட கல்யாணம் ஆகலையா? ஐயா ஆமாங்கய்யா ஆகலை. ஆனால் அவரை கட்டிக்கு போகிற பெண் வந்து கண்டிப்பாக கொடுத்து வச்சுவான், ஏன்னா அவர் தான் ஆண்களை விட்டு கொடுக்குற அணியில் பேச வந்திருக்கார் இல்லையா, அவரோட எண்ணம் போலேயே அவருக்கு மனைவி அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அடுத்தது ரிமோட் சொல்கிறார், எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு நாடகம் முடிச்சுட்டு ஜெய் சார் அதுக்கப்புறம் உட்காந்து கிரிக்கெட் பார்க்கலாம்லன்னு. கிரிக்கெட் எப்படி பார்க்க முடியும், ஒம்பது மணிக்கு மேலே அவங்க நேரத்தோடு போய் தூங்கினா தான் காலையில் நாலு மணிக்கு வந்து சமையல் செய்யணும் இல்லையா, முன் தூங்கி பின் எழுவாள் பத்தினி. அப்போ அவங்க வந்து இவங்க கூட உட்காந்துட்டு டிவி பார்த்துருப்பாங்க இல்லை, பின் தூங்கி முன்னெழுவாள். ஓகே, நீங்கள் அதான் எங்கள் வீட்டில் நடக்கிறத சொல்லிட்டீங்க, நீங்கள் போங்க என்னங்க போங்க, நீங்கள் இப்படி பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படி. அதனால் அவங்க கூட உட்காந்து நாடகம் பார்க்கறது இல்லை, அதுக்கு இவருக்கு ஒரு கோபம். கடைசியாக ஒரே ஒரு இது விஷயத்த சொல்லிட்டு நிறைவு பெறுகிறேன் நடுவர்களே, சொல்லுங்கள். வரதட்சணையும் சொல்லியிருக்காங்க, வாங்கிறதும் பெண்ணு கொடுக்கறதும் பெண்ணு போடுறதும் பெண்ணுங்களாமா, இது எந்த ஊரில் நாயங்க. ஏன் ஆம்பளைங்கிறவங்க சொல்லக்கூடாது அம்மா கிட்ட, எனக்கெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு வந்துட்டு வரதட்சணை வாங்காமல் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஏன் ஸ்ட்ரிக்டாக பேச மாட்டீங்களா, அந்த நேரத்தில் வாய் பேச மாட்டீங்களா? ஏப்பா நீ வாய் திறக்காம உட்காந்து, அவங்களா போட்டாகலாம், இவர் கேட்கவே இல்லையா, அவர் பதில் கேட்கிறாருல. ஸோ இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த ஜேசி இன்சிட்டி சாப்டருக்கும் மற்றும் இங்கே குழுமி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் மேடைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா, கன்னி மேடையிலே கலக்கிட்டார் அவர். இன்னும் தைரியமாக எவ்வளோ அழகான கருத்துக்களை ஒவ்வொரு அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு வரியாக, இதுதான் ஐயா, இதுதான் ஐயா பதில் சொல்லுங்க ஐயாங்கிறார். இங்கே எல்லாருக்கும் அப்படியே கண்ணை கட்டுது லேசா. நம்ம ஜெய் கணேசா பவுன் வாங்கினாரா வாங்கலையான்னு தெரியல, ஆனால் இங்கே மூச்சு வாங்குது. அப்புறம் மார்ட்டினுக்கு ஒரு சாபம் வேற கொடுத்துட்டு போயிட்டார், போகிறது போக்கல, நீ கல்யாணம் பண்ணியா, ஆண்களேன்னு தானே பேச போகிற, உனக்கெல்லாம் நல்லா வாழ்க்கை அமையும். எங்கள் தென்னாட்டு பக்கம் சொல்லுவாங்க, சிவகங்கை பக்கம் சொல்லுவாங்க, அதாவது நாங்கள் சிவகங்கையில் எப்படின்னா திட்டுறதுன்னா கூட எப்படி இருக்கு தெரியுமா, அட கருமம் உங்கள் வீட்டில் தங்கம் விலைய நல்லா பார்த்துக்குறீங்க, எப்படி உங்கள் வீட்டில் தங்கம் விலைய
நல்ல விளையும், தங்கம் விளைஞ்சு அதுக்கப்புறம் தூங்க முடியாது சாமி. ஒருத்தன்கிட்ட தங்கம் நிறைய வந்தால் என்னாகும், தூக்கம் போயிடும். அப்படி கொடுப்பாங்க சாபம். ஆனால் அதே மாதிரி இவர் சொல்லிட்டு போகிறார், உனக்கெல்லாம் நல்லா கல்யாணம் நடக்கும் யா, இப்படியே ஆண்களை விட்டு கொடுன்னு பேசிக்கிட்டு திரி அப்படின்னு ஒரு சாபத்தையும் போட்டிருக்கார். இந்த சாபத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் மார்ட்டின் இருக்காரு பாவம். ஏன்னா அவர் குழுந்திருக்கு சாபம்.